தென்னிந்தியாவின் முதல் ஷீரடி சாய்பாபா திருக்கோயில் கோவை ஸ்ரீ நாகசாயி மந்திர் சாய்பாபா திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா பிப்ரவரி 1, 2023 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 19 மணிக்குள் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. குரு அருள் பெருக. மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் 9943299940. பழனி முருகன் கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான விடுதிகள் கட்டிடங்கள் பல இடங்களில் உள்ளன. பொது கட்டிடங்கள் உரிமைச் சட்டம் 1965 கட்டிடங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உறுதித்தன்மையை பரிசோதித்து சான்றிதழ் பெற வேண்டும். ஆனால் கோயில் நிர்வாகம் இந்த முறையை பின்பற்றாமல் உள்ளது. இந்த நிலையில் பழனி கோட்டாட்சியர் சிவகுமார் கோயில் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் பொதுப்பணித்துறை சான்று, சுகாதாரத்துறை சான்று, தீயணைப்புத்துறை சான்று, மின்வாரியத்தில் பெறப்பட்ட சான்று, கட்டிட அங்கீகார வரைபடம், நகராட்சி மற்றும் ஊராட்சிக்கு செலுத்தும் சொத்து வரியுடன் கோட்டாட்சியரிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பழனி கோயில் நிர்வாகத்திற்கு கோட்டாட்சியர் விடுத்துள்ள நோட்டீஸால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. சேகர் ரெட்டிக்கு சொந்தமான SRS மைனிங் நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய பொழுது அமைச்சர் பொன்முடிக்கு 60 லட்சம் ரூபாய் வழங்கியதாக குறிப்புகள் கைப்பற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் SRS மைனிங் நிறுவனத்திடம் இருந்து அமைச்சர் பொன்முடி பணம் பெற்றதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என கூறினார். இதனையடுத்து அமைச்சர் பொன்முடியின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி நோட்டீஸின் அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 27 தள்ளி வைத்தார். காரைக்குடி நகரத்தார் சார்பில் பழனிமலை முருகன் கோவிலுக்கு 400 ஆண்டுகளாக பாரம்பரிய மிக்க வைர வேலுடன் சர்க்கரை காவடி கொண்டுவரப்படும். 19 நாட்கள் நடைபெறும் இந்த பாத யாத்திரை கடந்த ஞாயிறு அன்று குன்றக்குடியில் தொடங்கி இன்று நத்தம் வந்தடைந்தது. நத்தம் வாணியர் பஜனை மடத்தில் பானக பூஜை நடைபெற்று காவடி சிந்து பாடப்பட்டு பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக பழனியை நோக்கி புறப்பட்டனர். அவர்களுக்கு முருக பக்தர்களால் வழி நெடுகிலும் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் சகோதரர் என கூறி ஜெயலலிதாவின் சொத்துக்களில் பாதி பங்கை வழங்க வேண்டும் என மைசூரைச் சேர்ந்த 83 வயது முதியவரான வாசுதேவன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் ஜெயலலிதாவின் அப்பாவான ஆர் ஜெயராமன் தான் தனக்கும் அப்பா என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஜெயராமின் முதல் மனைவி ஜே ஜெயம்மா என்றும் அவர்களின் ஒரே வாரிசு தான் மட்டுமே என்றும் கூறியுள்ளார். மேலும் ஜே தீபா, ஜே தீபக் ஆகியோர் மட்டுமே ஜெயலலிதாவின் வாரிசுகள் என்று 2020 சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனு உயர்நீதிமன்ற நிர்வாக உத்தரவிற்காக மாஸ்டர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இதை பட்டியலிடுவது தொடர்பாக ஜே தீபா, ஜே தீபக் ஆகியோர் பதிலளிக்கும்படி உத்தரவிடப்பட்டு வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 20 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கோவை ESI மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குட்கா மீதான தடையை நீதிமன்றம் நீக்கியுள்ள சூழலில் தமிழக அரசு போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதிலேயே குறிக்கோளாக உள்ளதாகவும் கடைகளில் குட்காவை விற்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் குட்கா மீது தடை விதிக்க நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் வேண்டுமானால் தமிழக சட்டசபையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்படும் என்றும் உறுதியளித்தார். டாஸ்மாக் நிறுவனம் 2021-22 நிதியாண்டிற்கு 7,986,34,00,000 ரூபாய் வருமான வரி செலுத்த வேண்டும் என வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அந்த நோட்டீஸை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார். டாஸ்மாக் நிறுவனம் 2021-22 நிதியாண்டிற்கு 7,986,34,00,000 ரூபாய் வருமான வரி செலுத்த வேண்டும் என வருமான
வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அந்த நோட்டீஸை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார். 2016-17 நிதியாண்டிற்கான மதிப்பீட்டு உத்தரவை எதிர்த்து இதே போன்ற வழக்கு இரு நீதிபதிகள் அமர்வில் நிலுவையில் உள்ளதால் 2021-22 மதிப்பீட்டு உத்தரவை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்வதாகவும் இரு நீதிபதிகள் அமர்வை அணுகுமாறும் உத்தரவிட்டிருந்தார். அந்த மேல்முறையீடு மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் மகாதேவன் மற்றும் முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது வருமான வரித்துறை தரப்பில் 2016-17 மாநில அரசுக்கு டாஸ்மாக் நிறுவனம் மதிப்பு கூட்டு வரியாக செலுத்திய 14,000 கோடி ரூபாய் வரி விதிப்புக்கு உட்பட்டது என்றும் மாநில அரசு நிறுவனங்கள் சட்டப்படி வருமான வரி செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் மதிப்பு கூட்டு வரி செலுத்தியதற்கு வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வருமான வரித்துறை நோட்டீஸுக்கு 2 வார காலத்திற்கு தடை விதித்தும் வழக்கு குறித்து வருமான வரித்துறை பதிலளிக்க உத்தரவிட்டும் வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்தனர். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் மக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் பிப்ரவரி 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். இதுவரை 2,42,00,000 மின் நுகர்வோர் ஆதார் எண்ணை இணைத்துள்ளனர் என்றும் பொதுமக்கள் கடைசி நாள் வரை காத்திருக்காமல் உடனடியாக மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சென்னை மெரினாவை ஒட்டி கடலில் 81 கோடி ரூபாய் செலவில் 134 அடி உயரத்திற்கு பிரம்மாண்ட பேனா நினைவு சின்னம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டது. பேனா நினைவு சின்னம் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் கலந்து கொண்டு பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பேனா நினைவு சின்னம் அமைத்த 13 மீனவ கிராம மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும், மெரினாவில் கடலில் பேனா நினைவு சின்னத்தை வைத்தால் உடைப்பேன் என்றும் ஆவேசமாக பேசினார். இதையடுத்து கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதை அடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சீமான் அழைத்துச் செல்லப்பட்டார். தஞ்சையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியை துவங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிகளில் மாணவ மாணவிகள் படிப்பை தவிர பள்ளியை சுத்தப்படுத்துதல் உள்ளிட்ட வேறு எந்த வேலையிலும் ஈடுபடுத்தக்கூடாது என அறிவுறுத்தினார். அவ்வாறு ஈடுபடுத்தினால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் அதற்கு காரணமானவர்கள் மீது துறை ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். அனைத்து மாணவர்களும் விடுபடாமல் பொதுத் தேர்வு எழுத வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம் என தெரிவித்த அவர், தேர்ச்சி வீதமும் கடந்த ஆண்டை விட கூடுதலாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவிலேயே மிகவும் மோசமாக செயல்படும் தகவல் ஆணையம் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தான் என்று விமர்சித்துள்ளார். இந்த ஆணையத்தில் பதிவு செய்யப்படும் 2 மேல்முறையீடுகளில் வெறும் 14% மட்டுமே விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுகின்றன என்றும், மீதமுள்ளவை கிடப்பில் போடப்படுகின்றன என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு தகவல் ஆணையம் முற்றிலுமாக சீரமைக்கப்பட்டு ஜனநாயகத்திலும் வெளிப்படைத்தன்மையிலும் நம்பிக்கை கொண்டவர்களை தலைமை தகவல் ஆணையராக நியமிக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.